அப்ப இதுக்கு ஒரு ஒழுங்காற்று முறை ஒன்று கொண்டு வர்றான் வெள்ளக்காரன் காலத்துல, ஒரு ரெகுலேஷன். என்ன அப்படின்னா, அதற்கு பிராமணர்களை எல்லாம் கூப்பிட்டு வைதிகர்கள் எல்லாம் அழைத்து இதை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும். என்ன எல்லாரும் கண்டிக்கிறாங்க இதை அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த வைதிக அற வல்லுநர்கள், ஏன்னா அறத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு மட்டும்தான் அறிவு இருந்தது, அவர்கள் மட்டும்தான் சிந்தித்தார்கள், ஆகையினால் அவர்களுடைய அறிவு கனியிலிருந்து மட்டும்தான் அந்த அறம் பொத்துக்கொண்டு ஊற்றியது. ஆகையினால் அவர்கள் வந்து என்ன சொன்னார்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து சதியில் இறங்குறேன்னு சொல்கிற பொண்ணு முதல்ல சதி செஞ்சுக்கிறதுக்கு ஒத்துக்கணும். என் புருஷன் செத்து போயிட்டான், இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லை, நானும் சேர்ந்து அந்த தீயில் ஏறி செத்து போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு தானாக ஒப்புக்கொள்ளணும். ஒப்புக்கொண்டு அதுக்கு ஒரு உறுதி எடுக்கணும், நான் சாவேன் அப்படின்னு உறுதி எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த பொண்ணு வந்து கிறுக்காவோ அல்லது 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாயாகவோ இருக்கக்கூடாது. ஏன்னா அது பால் குடிக்கிற பிள்ளை அம்மா செத்து போயிட்டா அந்த பிள்ளை என்ன பண்ணும், அப்போ அதுக்கு என்ன விதி விலக்கு? இந்த பிள்ளைய இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சு அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா பால் குடிக்கிற பிள்ளை இருந்தாலும் வச்சாகலாம். உன் பிள்ளைய நான் வளர்த்துக்கிறேம்மா அப்படின்னு அவன் தங்கச்சியோ அக்காவோ பொறுப்பெடுத்துக்கிறாங்க அப்படின்னா இவன் வந்து பால் குடிக்கிற பிள்ளை இருந்தாலும் சாகலாம். அந்த சாகிறேன்னு ஒத்துக்கிற பொண்ணுக்கு 16 வயசு நிரம்பியிருக்கணும். அப்போ 3 கண்டிஷன் தான், பால் குடிக்கிற பிள்ளை இருக்கக்கூடாது, அவள் வந்து தானே ஒத்துக்கணும், உடன்படணும், நீங்கள் யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. பிறகு அவள் வந்து 16 வயசு நிரம்பியவளாக இருக்க வேண்டும். 16 வயசு நிரம்பின பொண்ணாக இருந்தால் சாகலாம் அப்படின்னு இந்த வைதிக அறிஞர்கள் ஒரு அறிக்கை எழுதி கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வெள்ளைக்காரர்கள் ஒரு ரெகுலேஷன், ஒரு ஒழுங்காற்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள். இதை வந்து சரிபார்க்கறதுக்கு அந்த ஊர் இந்து இன்ஸ்பெக்டர், இந்து காவல் அதிகாரி போய் இதை சரிபார்க்கணும். 16 வயசுக்கு மேற்பட்ட பொண்ணா, 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தை எதுவும் இல்லையா, அதை சாகிறதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்குச்சா அப்படிங்கிறதையெல்லாம் அந்த இந்து காவல் அதிகாரி சரிபார்த்து அவர் ஒரு அறிக்கை எழுதி தருவார். அந்த அறிக்கையை வெள்ளைக்கார அதிகாரி சரிபார்த்து விட்டு அவர் ஒரு உத்தரவு தருவார், இந்த பெண் இன்னாருடைய மனைவி, இவள் உடன்கட்டை ஏறுவதற்கு சம்மதித்திருக்கிறாள், அதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது, அவள் சாகலாம் அப்படின்னு வெள்ளை நீதிபதி, அதற்கு மாவட்ட நீதிபதி அதற்கு அனுமதி தருவார். இப்படி நடக்கிற நடைமுறையில் ஒரு பொண்ணு, அதுக்கு 14 வயசு தான் ஆகுது, அந்த பொண்ணு வந்து உடன்கட்டை ஏறணும்னு சொல்லுது. சொன்னால் அந்த இந்து காவல் அதிகாரி போய் சரிபார்க்குறார். சரிபார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு 16 வயசு ஆகலை, 14 வயசு தான் ஆகுது, ஆகையினால் உடன்கட்டை ஏறுறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு எழுதிடுறார். அதை கேட்டு அந்த வெள்ளைக்கார நீதிபதி உடன்கட்டை ஏறுவதற்கான அனுமதியை மறுத்து விடுகிறார். பொண்ணுன்னா வயசு அடையலை, உரிய வயசே அடையலை, அதனால் இது சாகிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அந்த பணத்தை தூக்கிட்டு சொந்தக்காரங்கெல்லாம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்துட்டாங்க. அந்த மாவட்டத்தில் அனுமதி கொடுக்கல, இந்த மாவட்டத்தில் அனுமதி கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம்னு இந்த மாவட்டத்துக்கு வந்துட்டான். வந்து பணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாவட்டத்து போலீஸ் அதிகாரிக்கும் அந்த ஜட்ஜுக்கும் ஓலை அனுப்புகிறாங்க, நாங்கள் சாகிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு. இந்த மாவட்ட ஜட்ஜுக்கு அந்த மாவட்ட ஜட்ஜு ஓலை அனுப்பிச்சிடுறாரு, ஒத்துக்காத, அந்த பொண்ணுக்கு 14 வயசு தான் ஆகுது, நீ வந்து அறிக்கை கொடுக்காத. இந்த ஜட்ஜும், எப்பா நீங்கள் ஃப்ராடு பண்ணுறீங்க, 14 வயசு தான் ஆகுதான், பொண்ணுக்கு 16 வயசு ஆகலை, அதனால் சாகிறதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஒன்றையும், இவங்க பணத்தை தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் வச்சுட்டு அப்படியே போட்டு அந்த பொண்ணையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, பொண்ணு உண்ணாவிரதம் இருக்குது, பொண்ணு உண்ணாவிரதம் இருக்கு ஒன்றையும் இருந்த ஒன்றையும் இந்த லோக்கல் போலீஸ் அதிகாரி பயந்துட்டான். பயந்து, ஐயா அவங்க கலகம் பண்ணுறாங்க, பொணம் நாரிடும் போல இருக்குது, அந்த பொண்ணு வந்து பட்டினி கிடந்து அவலமாக செத்து போயிடும் போல இருக்குது, இந்த பழி வந்து இந்துக்களினுடைய விரோதம் உங்களை சும்மா விடாது, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து உத்தரவை மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னா, இவர் உத்தரவை எப்படி மாற்றி கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கிறார். இவரும் பயந்துடுறார், வெள்ளைக்கார நீதிபதி உத்தரவை எப்படி மாற்றி கொடுக்குறது. அப்போ ஒரு வைதிக அறிஞர் அவரை கூப்பிட்றார். அறிஞரை கூப்பிட்டு, இப்படி இருக்குது நிலமை, அந்த பிள்ளைக்கு 16 வயசு ஆகலைங்கிறாங்க, 14 வயசு தான் ஆச்சுங்கிறாங்க, ஆனால் உத்தரவு கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த வைதிக அறிஞர் ஆலோசனை சொல்கிறார். ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாகுதுங்கிறதுக்கு என்ன அடையாளம், அவள் வயசுக்கு வந்துட்டாளாங்கிறது தான். இந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டாளா,
ஆமாம் வயசுக்கு வந்துட்டான். அப்போ பெரிய பொண்ணு தானே, அப்போ சாகலாம். 16 வயசுங்கிறது எதுக்கு வச்சோம்? ஒரு பொண்ணு ருதுவாகிறதுக்கு, வயசுக்கு வர்றதுக்கு அதிகபட்ச வயசு 16. அதனால் பெரிய பொண்ணாகிறது தான் அதில் இருக்கிற முக்கியமான அம்சமே தவிர 16, 14, 12, 8 விஷயமே இல்லை. வயசுக்கு வந்துட்டான்னா தூக்கலாங்க, நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா அதை எழுதி கொடுங்கிறார். இப்படி இவங்க எழுதி கொடுக்குற அறிக்கைகளுக்கு பேருக்கு வெவஸ்தை. ஒரு வெவஸ்தகட்ட வேலைக்கு வெவஸ்தை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. வியவஸ்தை, வெவஸ்தா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இவன் எழுதி கொடுக்குற அறிக்கைகளின் பேரில் தான் வெள்ளைக்கார நீதிபதிகள் இந்து தர்மம் சார்ந்த விஷயங்களிலெல்லாம் தீர்ப்புகள் வழங்கினார்கள். இது யாருடைய அறம்?